திமுகவினுடைய 15வது கட்சி தேர்தல் முடிவடையக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவடையக்கூடிய ஒரு சூழலில் அக்டோபர் 9ஆம் தேதி திமுகவினுடைய பொதுக்குழுவானது கூடுகிறது. திமுகவினுடைய தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர், முதன்மை செயலாளர் ஆகிய பொறுப்புகளுக்கு நாளை வேட்புமனு தாக்கலும் நடைபெறுகிறது. திமுகவில் 5 துணை பொதுச் செயலாளர்கள் இருந்து வருகின்றனர். அந்த 5 துணை பொதுச் செயலாளராக இருந்த சுப்புலட்சுமி ஜெகதீசன் அரசியலிலிருந்தும் கட்சி பொறுப்பில் இருந்தும் விலகுவதாக ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கடிதம் உடனே எழுதியிருந்தார். அவர் வெளியிருக்கக்கூடிய ஒரு சூழலில் திமுகவினுடைய கட்சி விதிகளின்படி மகளிர் ஒருவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்க வேண்டும் என்று ஒரு விதியானது இருக்கிறது. எனவே அடுத்த அந்த பொறுப்பானது யாருக்கு வழங்கப்படும் என்பது குறித்த பரிசீலனையானது நடைபெற்றது. இந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான பட்டியலில் முதலாவதாக இருந்தது திமுகவினுடைய மகளிர் அணி செயலாளரான கனிமொழியின் பெயர். அவரது பெயர் முதன்மையாக இருந்த நிலையில் இதற்கு முன்பாகவே, அதாவது திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்து கடந்த 2016ஆம் ஆண்டு மறைந்த கற்பனா பாண்டியன் அப்போதே துணை பொதுச் செயலாளராக இருந்த போதே தனது பொறுப்பை திமுகவினுடைய மகளிர் அணி செயலாளராக இருக்கக்கூடிய அந்த கனிமொழிக்கு வழங்க வேண்டும் என்று அப்போதே திமுக தலைவர் கருணாநிதியிடம் தனது கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். இருந்தாலும் அப்போது அவருக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை. அதுக்கு பதிலாக இந்த 2015ஆம் ஆண்டு திமுகவினுடைய மகளிர் அணி செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. மாநிலங்களை உறுப்பினராகவும் அவரது பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் தூத்துக்குடி மக்களவை உறுப்பினராகவும் இருக்கக்கூடிய கனிமொழிக்கு திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுவது உறுதியாகியிருக்கிறது. அக்டோபர் 9ஆம் தேதி திமுகவினுடைய பொதுக்குழு கூட இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பொதுக்குழுவில் இந்த துணை பொதுச் செயலாளர் தொடர்பான அறிவிப்பும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனெனில் ஏற்கனவே 5 துணை பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய சூழலில் அந்த 5ஐ 7ஆக உயர்த்தலாமா என்றும் திமுக தலைமை ஆலோசித்து வருகிறது. எனவே அது தொடர்பான முடிவும் நாளைக்குள்ளாக எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது. எனவே வரும் அக்டோபர் 9ஆம் தேதி திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக கனிமொழி அறிவிக்கப்படுவது உறுதியாகி இருக்கிறது. 2015ஆம் ஆண்டே எதிர்பார்க்கப்பட்ட அந்த திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக கனிமொழி வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த எதிர்பார்ப்பு 2022ஆம் ஆண்டு நிறைவேறவிருக்கிறது. எழுத்தாளர், கவிஞர், பத்திரிகையாளர் என பன்முகத்தன்மை கொண்டவராகவும் எளிதில் அணுகக்கூடியவராகவும் கட்சி நிர்வாகிகளால் விரும்பப்படக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய கனிமொழி இந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று திமுகவினுடைய நிர்வாகிகள் பலரும் திமுக தலைமைக்கு தங்களது கோரிக்கை வைத்திருந்தனர். அதுபோன்று இது தொடர்பாக திமுகவினுடைய நிர்வாகிகளும் கடிதம் எழுதக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக கனிமொழி தேர்வு செய்யப்படுவது முடிவாகி இருக்கிறது.